ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டோக்கு போடவே தெரியல, ஸ்டோக்கு வரல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஸ்டோக் எப்படி போகிறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ட்ரோலாக ஸ்டோக் எப்படி போகிறது, இப்போ நம்மளுக்கு அடிக்கிறப்போ நம்ம போட்டால் கையிலே படலை, பந்து பட்டாலும் அவுட்டு ஓடி போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் ஸ்டோக் போடுறதுக்கு பந்தை தட்ட போகிறோம், அது எப்படி தட்டுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தட்டுறதுனால உங்களுக்கு கையில் கரெக்டாக ஸ்டோக் கரெக்டாக வந்து படும், நீங்கள் அடிக்கிற பந்து உங்களுக்கு கையில் படும், அது எப்படின்னு பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி கீழே பந்து அடிக்கிறப்ப உங்கள் உள்ளாங்கையில் பந்து நல்லா படணும், பந்து டமா டமான்னு சத்தம் கேட்கணுங்க கையில் அடிக்கிறப்ப. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோக் போட்டால் தான் நீங்கள் ஜம்ப் பண்ணி அடிக்கிறப்ப பந்தை மேலே பிடிக்கவும் முடியும், பந்தும் பவராக அடிக்க முடியும். ரெண்டாவதாக வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டோக் தாங்க பார்க்க போகிறோம். பந்து ஹைட்டாக போட்டு ஸ்டோக் போகிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஏன் இருக்குன்னா, நம்ம பந்து ஐ பால் பிடிக்கிறப்ப நம்ம கையில் பந்து போடாமல் போகுதில்ல, அதுக்காக தான் இந்த ஸ்டோக் எப்படி போகிறதுன்னு பார்க்குறது. நம்ம பந்து ஹைட்டாக போட்டு ஏன் ஸ்டோக் போடணும்னா, நிறைய பேர் வந்து இப்போ நம்ம அடிக்கிறப்ப வந்து பந்தை பாதியிலே பிடிச்சி டேப்பில் அடிச்சிருவோம், இல்லைனா பிளாக்ல மாட்டிக்கிறோம். அது எதனாலனா, நீங்கள் வந்து பந்தை வந்து நம்ம இந்த ரேஞ்சில் பிடிக்கணுங்க. இந்த ரேஞ்சில் குடியத்தை விட்டு இந்த ரேஞ்சில் நீங்கள் பந்தை பூச்சி அடிச்சிங்கன்னா நம்ம பிளாக்ல மாட்டிக்குவோம், இல்லை டேப்பில் அடிச்சிடுவோம் தான். பந்தை இந்த ரேஞ்சில் நீங்கள் எப்போ பூச்சி ஸ்டோக் போடுறீங்களோ அப்போ தான் பந்து உங்களுக்கு உள்ளே போகும். பந்து ஸ்டோக் பூச்சி போடுறப்ப நீங்கள் பந்தை மேலே பூச்சி ஸ்டோக் போடணும், அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பந்து உள்ளே போகும். இப்போ எப்படி ஸ்டோக் போடுறேன்னு பாருங்கள். நீங்கள் பந்தை நல்லா ஹைட்டாக தூக்கி போட்டு ஸ்டோக் போடும்போது நல்லா கையை நீட்டிக்குங்க, கையை நீட்டி ஸ்டோக் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரீச் நல்லா மேலே போகிறப்ப, கையை நீட்டினாலும் அதுக்கு மேலே நல்லா ரீச் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு ரெண்டு பேர் பார்ட்னராக நின்றுங்க, உங்களுக்கு எதிர்க்க ஒரு ஆள் நிற்க வச்சுக்கோங்க. பந்தை ஹைட்டாக தூக்கி போட்டு ஸ்டோக் போட போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது போல் கையை நீட்டி நல்லா ஸ்டோக் போடும்போது உங்கள் உள்ளாங்கையில் பந்து படாருன்னு அடிக்கணுங்க. அடிக்கிறப்ப சவுண்டு வரணும் பந்தில். அதான் வந்து பவராக ஸ்டோக் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து செவ் இருந்தால் செவத்தில் ஸ்டோக் போடுங்க, இல்லைனா நம்ம வாலிபால் நெட் இருக்குல்ல, நெட்டில் தான் ஸ்டோக் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வேகமாக அடிக்கிட்டு வந்து அட்டையில் நடந்து அடிங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எப்படி பந்து நம்மளுக்கு போகுதுன்ட்டு. இது போல் நம்ம ஸ்டோக் போடுறப்ப ஒரு பந்து ஸ்லோவாக ஸ்டோக் போடுங்க, ஒரு பந்து நல்லா வேகமாக ஸ்டோக் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிக்கிறப்ப அந்த ஸ்டோக் போடுறதும் பவரோடு சேர்த்து கரெக்டாக நம்மளுக்கு வருங்க. இது போல் ஸ்டோக் போட நல்லா முயற்சி எடுத்து கற்றுக்குங்க. உங்கள் முயற்சி தாங்க எல்லாமே, முயற்சி திறனையாக்கும் சொல்லுவாங்கள்ல. நீங்கள் முயற்சி பண்ணால் எது வேணால் நம்மளால் முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்டோக் போட கற்றுக்குங்க, நல்லா விளையாடுங்க.
வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஸ்ட்ரோக் போடுறது எப்படி கற்றுக்குங்க, ஸ்ட்ரோக் போடுறது எப்படி கற்றுக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரோக் போட வந்ததா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.